என்னது சஸ்பென்ஸ்? 15 lakhs? லாஸ்ட் மந்தும் இதே மாதிரி தான் இருந்தது. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு சஸ்பென்ஸில் எதுக்கு வச்சுருக்காங்க? ஹலோ கிருஷ்ணன் சார், என் கேபின் கொஞ்சம் வாங்க. வந்துடுறேம்மா. அம்மா கூப்பிட்டீங்களா? என்ன சார் இது? லாஸ்ட் 5 மந்த்ஸா பார்த்தா ஒரு 15 lakhs-ஐ சஸ்பென்ஸ்லேயே வச்சுருக்கீங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எதுக்கு சஸ்பென்ஸில் வச்சுருக்கீங்க? அம்மா அது 5-6 மாசமா அப்படிதாம்மா இருக்கு. அதைத்தான் நானும் கேட்குறேன், எதுக்கு 5-6 மாசமா இந்த அமௌண்ட் சஸ்பென்ஸ்லேயே இருக்கு சொல்லுங்க சார். நீங்க தானே அக்கவுண்டன்ட்? ஆமா ஆமா ஆமா. சொல்லுங்க, இந்த அமௌண்ட் வேற எதுக்காவது பேமெண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் சஸ்பென்ஸ்ல இருக்கு? அம்மா அது வந்து ஆர்த்தி மேடம் வந்து கேட் வாங்குறாங்க. ஆர்த்தியா? ஆமா ஆமா. சரி, அதை எதுக்கு சஸ்பென்ஸ்ல வச்சிருக்கீங்க? அம்மா ஆக்சுவலா 2-3 தடவை இந்த அமௌண்ட்டை பிரித்து வாங்கினாங்க, அதை சஸ்பென்ஸ்லேயே வச்சுக்கிங்க, நான் 1 வாரத்தில் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. ஆனால் 5-6 மாசம் ஆச்சு, கொடுக்கவும் இல்லை, அதை பற்றி பேச்சும் இல்லை. ஒரு பக்கம் உங்கள் சிஸ்டர் வேற, என்ன ஏதுன்னு என்னால் அவங்கள கேட்க முடியலம்மா. அதான் நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும்ல? சொல்லிருக்கலாம் சொல்லிருக்கலாம், சிஸ்டர் ஆச்சேன்னு சொல்லல. சரி நீங்க போலாம். ஹலோ அபி. ஹலோ. ஆ சார் சொல்லுங்க சார். நாளைக்கு அந்த சைட்டை பார்த்துடலாமா? நாளைக்கா? ஆமாம்மா. ஆ பார்க்கலாமே சார். ஓகே. ஏதாவது இடம் பார்த்து வச்சிருக்கீங்களா? 4-5 places பார்த்து வச்சிருக்கேன், நாளைக்கு பார்த்து டிசைட் பண்ணிடலாம். ஓகே அபி. ஓகே சார், தேங்க்யூ. தார்தி நம்ம ஆபீஸ் நீ அபி கன்செஷன் போனதுல இருந்து நம்ம ஆபீஸே மறந்துட்டல. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஆபீஸ் போய் நான் மறப்பேனா? சரி வா. செந்தில், ஆர்வி கம்பெனில இருந்து செக் வர வேண்டிய இருக்க, கேட்டியா? நாளைக்கு வர சொல்லிருக்காங்கண்ணே. சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன் மேடம். அந்த கதையே வாணா. என்னது இது? உங்க புண்ணியத்துல தான் நாங்க நல்லா இருக்கிறோம். வெரி குட். போட்டு கடனை அடைக்கிறது மட்டும் இல்ல சார், சீக்கிரமே இன்னொரு டேங்கர் லாரியே வாங்கி விட்டுறலாம். ஐயா டேங்கர் லாரிக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்குதானே? இல்லாமலா சார் சொல்லுவேன், நீங்க என்னை நம்புங்க, நான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துறேன். பாத்தியா, சிவசுனா சிவசு தான். அதான் இங்க ராஜேஷ்ங்கிறது யாரு? நான் தான் சார். TN01-0266 டேங்கர் லாரி உங்களோட தானா? ஆமா சார், நம்மளுதான்.
உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன் சார். என்ன சார்? எதுக்கு சார்? டேங்கர் லாரி வச்சிருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? நீங்க யாரு? நான் அவரோட வைஃப். இத பாருமா, அந்த டேங்கர் லாரில சாராயம் கடத்திருக்காங்க. சாராயமா சார்? பெட்ரோல் லோட் பண்றதா சார் சொன்னாங்க. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்க வேண்டாம். உங்க டிரைவரை கேட்டா எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறான். எல்லாமே எங்க முதலாளி ஏற்பாடுங்கிறான் சார். எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது சார். பிராமிசா சார், நான் எல்லாத்தையும் இவரு தான் சார் பாத்துக்கிறாரு. சிவசு என்ன அதெல்லாம் சார்? என்ன சார் என்ன மாட்டி வர்றீங்க? டேங்கர் லாரி உங்களோடது, நான் உங்ககிட்ட மேனேஜரா வேலை பாக்குறேன், அவ்வளவுதான். என்ன சிவசு இது? என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? ரெண்டு பேரும் ஜீப்ல ஏத்துங்க. ஐயோ சார், ஒரு நிமிஷம், இதுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மேடம் வாங்க மேடம், நம்மளும் போலாம். இல்ல நீங்க ஆபீஸ பாத்துக்கோங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். பாத்துக்கோங்க. சரி மேடம். சார் என்ன கிரிமினல் மாதிரி நடத்தாதீங்க சார். ஐம் ஜென்டில்மேன் சார். டேங்கர் லாரில சாராயம் கடத்துறவன் ஜென்டில்மேனா சார்? உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க சார். எங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் குடுக்கல, நாங்களே லாரிய மடக்கி பிடிச்சோம் சார். சார் சத்தியமா எங்க வண்டியா இருக்கா சார்? சார் நீங்க வண்டி அடையாளம் கட்டுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன் சார். சார் ஏன் சார் எங்க வண்டி நம்பரை வச்சு வேற யாரும் இந்த காரியத்தை பண்றலாம்ல முதலாளி? அது நம்ம லாரிதான் முதலாளி. யோ, நம்ம வண்டியில எப்படியா சாராயம்? அத நீங்க தான் முதலாளி சொல்லணும். உள்ள என்ன சரக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சாராயம்னு தெரிஞ்சிருந்தா மேடம் அபாண்டமா என் மேல பழி போட்டு உங்க புருஷனை காப்பாத்த பாக்காதீங்க. நான் அப்பாவி. யோ துரோகி, மாமனா போய் சொல்லாதடா. சத்தியமா என்ன சார்? ராஸ்கா, என்ன மூணு பேரும் டிராமா பண்றீங்களா? லாரிக்குள்ள என்ன இருக்கு உங்களுக்கு தெரியாது சார். டேங்கர் லாரி இவன் பொறுப்புல தான் சார் நான் விட்டுந்தேன். அந்த ஆளு தான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றானே சார். போய் சொல்றான். லோகப்ல தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டினீங்கனா எல்லாம் உண்மையே வந்துரும் சார். தட்டுங்க சார். கரெக்ட். மூணு பேரை முட்டிக்கு முடி தட்டினாதா உண்மை வெளி வரும் போல இருக்கு. சார் நாங்க தான் தப்பு பண்ணலன்னு சொல்ற மறுபடியும் இப்படி பேசணும் இருக்கீங்களா சார் நீங்க? அதே தனையா மத்த ரெண்டு பேரும் சொல்றாங்க சார். ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலை பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது சார். இன்ஃபேக்ட் நாங்க அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ். நீங்க யாரா வேணாலும் இருந்திருப்பீங்க, ஐ டோன்ட் கேர். நீங்க இனிமே ஏதாவது பேசணும்னா கோர்ட்ல வந்து பேசிக்கங்க சார். ப்ளீஸ் நான் சொல்றது தயவு செஞ்சு. சட்டம் தன்னோட கடமை செய்யும் போது உங்களை மாதிரி ஆளுங்க இடையூறு செய்யறத நான் விரும்பல. அவுட் சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். நம்ம வெளிய அனுப்பியா சார்? சார் வெளிய போமா சார். இந்த ஆள் தான் சார் ஃப்ராட். நீங்க என்ன சார் சொல்றீங்க? சார் இவங்க ரெண்டு பேரும் செல்லுங்க சார். சார் இந்த சார் சார் போய் சார். ப்ளீஸ் சார் போய் சார். சார் வரல பண்ண மாட்டேன் சார். நேர்மையா ஆள் சார். சார் இவன் தான் சார். இவன் தான் சார். சார் உள்ள போ சார். ப்ளீஸ் சார். ஐயோ சார் சும்மா இருக்கு சார். சார் போய் நீங்க கவலைப்படாதீங்க ராஜேஷ், நான் எப்படியாவது உங்களை வெளியில கொண்டு வந்துடுறேன்.
அபிமா, நீங்க தேடற ஃபைல் இதோ இருக்கு. சரியா இருக்கான் பாருங்கம்மா. ஆமா, எங்க இருந்தது? கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருந்ததுமா? கான்ஃபரன்ஸ் ஹால்லயா? ஆமா. நான் இப்பதான் அங்க பாத்துட்டு வந்தேன். சரி, பரவாயில்ல, நீங்க உங்க வர்க்க கண்டினியூ பண்ணுங்க. சாரி சார், சாரி, சாரி ஃபார் மேக்கிங் யூ வெயிட். நோ ப்ராப்ளம். சார், இந்த ப்ராஜெக்ட் விஷயமா நான் பெங்களூர் ஹைவேல ஒரு நாலஞ்சு இடம் பார்த்து வச்சிருக்கேன். அதனால என்ன, ஏதாவது ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே? ஆனா எந்த ஒரு இடமும் எனக்கு இன்னும் 100% திருப்தி வரல சார். இன்னும் பெட்டரான இடமா நான் தேடிட்டு இல்ல மேடம், யுஎஸ் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏதாவது ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஆனா அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து பாக்கும்போது அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்றேன். நீங்க தான் நிறைய இடம் பார்த்து வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் காட்டுங்க. அதுல ஒரு இடத்தை சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே சார். சரி அபி, அப்ப நம்ம ஏதாவது ஒரு இடத்தை போய் பார்க்கலாமா, ஃபிக்ஸ் பண்ணலாமா இப்போ? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம், போலாம், வாங்க. வாங்க சார். ஒரு நிமிஷம் வா. 1 மினிட் ப்ளீஸ். நோ ப்ராப்ளம். என்ன ஆர்த்தி? ஒரு நிமிஷம் வா சொல்றேன். இது பாரு, இம்பார்ட்டன்டான வர்க்கா நான் போயிட்டு இருக்கேன். இல்ல, ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? வா சொல்றேன். என்ன ஆர்த்தி? அவர் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. யாரு? ராஜேஷையா? ஆமாக்கா. எதுக்கு? ஏன்? நாங்க ஒரு டேங்கர் லாரி வாங்கணும்ல. டேங்கர் லாரியா? எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எனக்கு தெரியாது, நீ அத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஐயோ, அதெல்லாம் விட. அதுல சாராயம் கடத்தணும்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் அந்த மாதிரி ஆளும் இல்ல. இதெல்லாம் உனக்கும் தெரியும்ல. சரி, சம்பந்தம் இல்லாம எதுக்கு உன் புருஷனை அரெஸ்ட் பண்ணணும்? அக்கா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கேட்டா எதுக்குமே சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ கூட வந்தன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதோ வந்துடுறேன் சார், 1 மினிட் ப்ளீஸ். ப்ளீஸ்க்கா, என் கூட வாயே. நீ ஒன்று பண்ண ஆர்த்தி, நீ வீட்டில் போய் வெயிட் பண்ணு. நான் அவசரமாக இவங்களோட போகணும். டிஜிட்டல் வேலையிலேருந்து இடத்த இன்ஸ்பெக்ஷன் பண்ண வரப்போகிறாங்க. நான் அதுக்கு இடத்த ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஐயோ அக்கா, ப்ளீஸ், என்னை விட்டுட்டு போயிடாத. எனக்கு பயமாக இருக்கு. இதை பாரு, நீ பயப்படாத, தைரியமா இரு. நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நீ ஏற்பாடெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நீ கூட வந்தால் போதும். ஐயோ, இப்போ என்னால் வர முடியாது ஆர்த்தி. ப்ளீஸ், என்னை புரிஞ்சுக்கோ. நான் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறேன். போகிற வழியில் ஏற்பாடு பண்ணுறேன். ஐயோ, இல்லக்கா இல்லக்கா, ப்ளீஸ்க்கா, நீ வந்ததும் மேடம் டைம் ஆகுது மேடம். அது வரேன் சார், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ்க்கா, இது பாரு ஆர்த்தி, நீ வீட்டில் போய் வெயிட் பண்ணு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஓகே அக்கா? அக்கா ப்ளீஸ்க்கா, முடியாதுன்னு சொல்லிடாது. ஒரு 10 நிமிஷம் ஆர்த்தி, நிலைமையை புரிஞ்சுக்கோ. நீ தைரியமா போ. நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றேன்ல அக்கா. அவரை பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. ஒண்ணுமே ஆகாது, நான் ஏற்பாடு பண்றேன். அக்கா 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 ஆர்த்தி, நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றேன்ல ப்ளீஸ், ட்ரஸ்ட் மீ. Trust me, please. Okay, nah, okay, 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 please, okay, 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 sorry. Onnu illa Krishnan sir, neenga poi vali parunga. ஹலோ விஸ்வநாதன் சார், நான் அபி பேசுறேன். சொல்ல அபி. சார், நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கறதுக்கு தான் இப்ப போன் பண்ணேன். உனக்கு இல்லாத உதவிய என்ன செய்யணும் சொல்லுமா? ஆர்த்தி இருக்கால, அவளுக்கு என்னாச்சுமா? அவளுக்கு ஒண்ணு இல்ல.
அவ ஹஸ்பண்ட ஏதோ அரெஸ்ட் பண்ணி சாலிகிராமம் போலீஸ் ஸ்டேஷன்ல வெச்சிருக்காங்களா சார்? ஓ, எனக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் வர்க் இருக்கு. டிஜிட்டல் வேலியில இருந்து அந்த இடம் இன்ஸ்பெக்ஷன் விஷயமா ஆபீஸ்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. நான் உங்க கூட போய் தான் ஆகணும். அத தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதே நேரத்துல ராஜேஷ்க்கு கூட போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அவர் மேல எந்த தப்பும் இருக்காது. வேண்டாதவங்க யாராவது மாட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன எல்லாமே சரியா இருக்குமா? நான் உடனே போய் பாக்குறேன். தேங்க் யூ சார். ஆமா, அவ மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்க? அவங்க டிராவல்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அதுல அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற டேங்கர் லாரியில ஏதோ அவங்க சாராயம் கடத்தினதா கேஸ் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ராஜேஷ் கீழ்த்தரமான ஆள் கிடையாது. அதான் நீ முதலே சொல்லிட்டேம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம உன் வேலையை பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நமக்குள்ளே இதுக்கெல்லாமா தேங்க்ஸ். ஆமா, எந்த ஸ்டேஷன் சொன்ன? சாலிகிராமம் போலீஸ் ஸ்டேஷன் சார். சரிம்மா, நான் போய் பாத்துக்கிறேன். ஓகே, உடனே எனக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு சொல்லுங்க சார். கண்டிப்பாம்மா. ஓகே, தேங்க் யூ. பை பை. தேங்க் யூ.